செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக பிரியதர்ஷினி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த கூடலூரில் ஷோலிங்கர் தொகுதி அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலன்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ எல் விஜயன் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர் பெல் கார்த்திகேயன், ராஜா அருணாபதி, வாசு ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். இந்த கூட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் கோ அரி, மாவட்ட செயலாளர் சூரவி, மாவட்ட அவைத்தலைவர் ஜி சம்பத், கழக ஆதி வீரராம பாண்டியன், மாவட்ட பொருளாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு சேலை வழங்கினார்கள். மேலும் அதிமுக ஆட்சியில் பெண்கள் வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் அனைவரையும் கேட்டுக்கொண்டார். விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை வஸ்துக்கள் அதிக அளவில் உள்ளதால் போதையில் சமூகம் விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் பேசினார்கள். அப்போது ஒன்றிய செயலாளர்கள் தயாளன், பழனி, பேரூராட்சி செயலாளர்கள் மஞ்சுநாதன், செல்வம், மணிவண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டம் முடிவில் ராமச்சந்திரன், ஆறுமுகம் ஆகியோர் நன்றி உரை கூறினர். சரி, கனிமொழி வந்திருக்கிறார் என்று பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக வரும். பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு எல்லா பெண்களும் இன்றைக்கு அரசியலில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் எனக்கு ரோல் மாடல் புரட்சி தலைவர் என்று சொல்கிறார். சோலிங்கர் அரசு கலைக்கல்லூரிக்கு தமிழக முதல்வரால் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இந்த சோலிங்கர் அரசு கலைக்கல்லூரி 2020 மற்றும் 21 ஆண்டு நிதியாண்டிலே அப்போதைய முதலமைச்சர், இப்போதைய எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது சோலிங்கர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் எல்லாம் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று அப்போதைய சோலிங்கர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஜி சம்பத் அவர்கள் கோரிக்கையை ஏற்று உடனடியாக சோலிங்கர் தொகுதியிலே ஒரு அரசு கலைக்கல்லூரியை துவங்குவதற்கு ஆணை பிறப்பித்தார்கள். ஆணை பிறப்பித்த உடனே ஒரு வாடகை கட்டிடத்திலே இந்த கலைக்கல்லூரி துவங்கப்பட்டது. துவங்கப்பட்டது மட்டுமல்லாமல் உடனடியாக இப்போதைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இந்த அரசு கலைக்கல்லூரிக்கு சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு ரூபாய் 11.33 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தார். அந்த சோலிங்கர் அரசு கலைக்கல்லூரி கட்டிடம் கரிக்கல் என்ற கிராமத்திலே பஞ்சாயத்து புறம்போக்கு இடம் 5 ஏக்கரிலே கட்டுவதற்கு ஆணை பிறப்பித்து டெண்டரும் விடப்பட்டுவிட்டது. அந்த கரிக்கல் கிராமம் சோலிங்கர் நகரிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அது சுற்றி 24 அரசு மேல்நிலைப் பள்ளிகள் இருக்கிறது. சோலிங்கரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அவருக்கு சொந்தமாக ஒரு அரசு கலைக்கல்லூரி வைத்திருந்த காரணத்தினால் இந்த பகுதியிலே ஒரு அரசு கலைக்கல்லூரியை கட்டினால் அவருடைய கல்லூரிக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று அன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் ஆணை பிறப்பித்து கட்டிடம் கட்ட அந்த இடத்தை இடத்திலே கட்டாமல் காலதாமதம் செய்து இன்றைக்கு 3 வருடமாகிறது. 3 வருடமான பிறகு இன்றைக்கு ஜம்புக்குளம் என்ற கிராமத்திலே மேய்க்கால் புறம்போக்கிலே இன்றைக்கு இந்த கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டரிலே அறிஞர் அண்ணா மகளிர் கல்லூரியும் இருக்கிறது. ஆகவே ஆனால் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த சோலிங்கர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சோலிங்கர் நகருக்கு அருகிலே இருக்கக்கூடிய கரிக்கல் கிராமத்திலே கலைக்கல்லூரியை கட்டுவதற்கு ஆணை பிறப்பித்தார்கள். இது வேண்டுமென்றே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற திட்டமிட்டு அங்கே கட்டாமல் இங்கே தொலைவு தூரத்திலே ஜம்புக்குளத்திலே இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது.
அதே நேரத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கலைக்கல்லூரி கட்டுவதற்கு 11,33,00,000 நிதி ஒதுக்கியிருக்கின்றார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அரசு இந்த 3 வருடமாக கட்டாமல் மெத்தனப்போக்கை கையாண்டதால் இன்றைக்கு மதிப்பீடு கூடியதால் ஆனால் மதிப்பீடு கூடியிருக்கிறது. ஆனால் இந்த அரசு அந்த 11,33,00,000 ஒதுக்கீட்டிலே தான் கட்டடம் கட்ட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு 3 அடுக்கு கட்ட வேண்டிய கட்டிடத்தை 2 அடுக்காக குறைத்திருக்கிறார். 2 அடுக்கு குறைத்து இன்றைக்கு கட்டுவதற்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார். ஆக இவ்வளோ பெரிய ரத்தனப்போக்கை இன்றைக்கு இந்த அரசு கையாண்டிருக்கிறது. நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சியில் திமுக ஆட்சி பொறுப்பை விட்டு இறங்கும்போது 33% தான் உயர்கல்வி இருந்தது. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலிருந்து போகும்போது 53.7% உயர்கல்வி ஒதுக்கினார்கள். இன்றைக்கு இந்த கல்லூரியிலே 1,022 மாணவ மாணவிகள், ஏழை எளிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிக்கிறார்கள். அதுவும் 5 பாடப்பிரிவுகள், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம், ஜென்ரல், 5 பாடப்பிரிவுகள் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 3 ஆண்டு முடிந்து 4ஆம் ஆண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் அந்த மாணவர்கள் எல்லாம் முதுகலை பட்டம் படிப்பதற்கு இந்த கல்லூரியிலே தூங்கவில்லை. காரணம் கட்டிடமில்லை. ஆக கட்டாக்கணியாக இருக்கக்கூடிய அந்த உயர்கள் எளிதிலே கற்க வேண்டும் என்று தான் நாம் கல்லூரியை அதிமுக ஆட்சியிலே துவங்கினோம். ஆனால் அந்த மீண்டும் இங்கே முதுகலை படிப்பு கூட படிக்க முடியாமல் எட்டாக்கணியாக இன்றைக்கு திமுக ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்களாகி நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஆகவே இனிமேலாவது இந்த விடியா திமுக அரசு 3 வருடம் மெத்தனம் இந்த கட்டிடம் கட்டுவதற்கு 3 வருடம் மெத்தனப்போக்கை கையாண்ட இந்த திமுக அரசு இந்த கட்டிடத்தை இனிமேலாவது இந்த கட்டிடத்தை விரைவாக கட்டி முடித்து விடுபட்ட வகுப்பறைகளையும் உடனடியாக கட்டி முடித்து இந்த மாணவர் மாணவர்களுக்கு பயன்பாட்டிற்கு வர வேண்டும். உடனடியாக முதுகலை பாடப்பிரிவை இந்த கல்லூரியிலே தூங்க வேண்டும். ஏனென்றால் 3ஆம் வகுப்பு முடித்துவிட்டு போனவர்கள் இடைநிற்றல் இல்லாமல் அவர்கள் கல்வி தொடர வேண்டும். ஆகவே முதுகலை பாடப்பிரிவை உடனடியாக இந்த கல்லூரியிலே தூங்க வேண்டும் என்று நான் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன்.